ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம இன்ட்ராப்ரனர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராப்ரனராக இருக்கீங்க, அந்த ஆட்டிடியூட் இருக்குது, அந்த மைண்ட் செட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். ஒரு பொசிஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போவீங்க, பிலேருந்து சிக்கு போவீங்க. ஸோ இன்ட்ராப்ரனர் ஆட்டிடியூட் இருக்கும்போது, அந்த மைண்ட் செட் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ப்ரமோஷன் வந்துகிட்டே இருக்கும், உங்கள் கெரியர் லேடரில் நீங்கள் வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த எபிசோடில் ஒரு இன்ட்ராப்ரனர் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்ல, ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகணும். எப்படிலாம் வந்து ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்றத சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீமில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் அவங்க டீமில் இருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்க வேலையை எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எடுத்த வேலையை அவங்க அழகாக முடிச்சிடுறாங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மைண்ட் செட்டு, அவங்க எடுக்கிற வேலை, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, ட்ரஸ்ட்டு. ஸோ அவங்க மேனேஜர்கிட்ட அவங்க ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட கொடுத்தா இந்த வேலையை முடிக்க முடியும், இந்த என்டையர் டீமை கொடுத்தா இவங்களால் பார்த்துக்க முடியும், இந்த என்டையர் ப்ராடக்டை இவங்கக்கிட்ட கொடுத்தா ப்ராஜெக்டை இவங்களால் டெலிவர் பண்ண முடியுன்ற ஒரு ட்ரஸ்ட்டை இவங்களால் பில்டு பண்ண முடியும். ஸோ ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும் இந்த ட்ரஸ்ட்டை அதிகமாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டாஸ்க் எடுத்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபீச்சர் எடுத்து அதை வந்து பில்ட் பண்ணி டெலிவரி பண்ணி ப்ரொடக்ஷனில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஷ்டமான அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ட்ரஸ்ட் உருவாகும். இந்த ட்ரஸ்ட் எப்போ அதிகமாகுதோ தென் யூஆர் அ பொட்டென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் ப்ரமோஷன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ட்ரஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒர்க் பண்ணுறீங்களா, ஒன் இயர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கணும் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கிறீங்க, அதை வந்து என் டு வென் ஐடியா டு டெலிவரி கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அதில் என்ன கிளாரிஃபிகேஷன் வந்தாலும் அதை கிளியர் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷனில் டெலிவரி பண்ணியிருக்கணும். ஸோ என் டு வென் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ரொம்ப பொறுப்பாக அழகாக அதை கிளியர் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீம் பிளேயர். டீம் பிளேயர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஸோ என் வேலையை எடுத்த நான் முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்றாமல் இல்லாமல் டீமாக சேர்ந்து ஒரு பெரிய விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட், ஹெல்ப், ஷேர், கேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் டீம் மெம்பர்ஸை நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நம்மலாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஒரு பெரிய ப்ராடக்டை வந்து, ப்ராஜெக்டை வந்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் இருக்கணும். சப்போஸ் உங்கள் டீம் மெம்பர் வந்து எதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த சொல்யூஷன் தெரியும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அவங்க கூட சேர்ந்து அந்த சொல்யூஷன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக டீம் பிளேயர் வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்க வந்து கரெக்டான ஒரு டீம் பிளேயரா, ஒரு கொலாபரேட்டிவ் சொல்யூஷன் கொடுக்குறாங்களா, இல்லை செல்ஃபிஷாக அவங்க மட்டும் அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிடறாங்களா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. ஸோ டீம் பிளேயர் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட்லாம் எந்த மீட்டிங்லாம் வராங்களோ நீங்கள் வந்து அங்கே விசிபிளாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், ஒரு டெமோ இருக்கலாம். ஸோ எங்கெல்லாம் உங்களால் முடியுமோ, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், நெட்ஒர்க்கிங் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கமிட்டட். ஸோ ஒரு வேலை எடுக்கிறோம், அதை வந்து கமிட்டடாக நம்ம வந்து பொறுப்பாக எடுத்து அதை செய்து முடிக்கணும். அப்போ தான் என்ன ஆகுனா அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். த மோர் ட்ரஸ்ட் பில்ட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் மேனேஜர், தென் யூ பிகம் எ பொட்டென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் ப்ரொமோஷன். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு இன்ட்ராப்ரனர் ஆகணும், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கின்றக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். Thank you so much for your support and all the best for your career. Bye.